சூப்பர் சிங்கர் செவன்ல இருக்கிற எல்லா போட்டியாளர்களுமே பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே திறமை வாய்ந்த போட்டியாளர்கள். அதுல ஒரு சில போட்டியாளர்கள் மக்கள் மத்தியில ரொம்பவே ஈஸியா ரீச் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். சோ ஒருத்தங்க திறமையினால ரீச் ஆகுறாங்க, இன்னொருத்தங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய குடும்ப சூழ்நிலைய மக்கள் மத்தியில பார்க்கும்போது மக்கள் வந்துட்டு அவங்க மேல ஒரு இம்ப்ரெஸ் ஆகி, சோ இந்த ஒரு கஷ்டத்துல இவங்க இவ்வளவு சூப்பரா இருக்கிற, இவ்வளவு திறமை வாய்ந்தவர்களா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியா ஒரு இம்ப்ரெஷன்னால வந்துட்டு இவங்களுக்கு ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ் அதிகமாகறாங்க. இன்னொருத்தங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய நாட்டினாலே குறும்புனாலே வந்துட்டு மக்கள் மத்தியில வந்துட்டு ஃபேன்ஸ் அதிகமாயிராங்க. இன்னொருத்தங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த ஒரு ஹேண்ட்ஸம் லுக்னாலையும் அந்த ஒரு பியூட்டிஃபுல் லுக்னாலையும் பாத்தீங்க அப்படின்னா மக்கள் மத்தியில ரீச் ஆயிடுறாங்க. இந்த மாதிரியா ரீச் ஆன கண்டஸ்டன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு வகையில மக்களை வந்துட்டு கவர்ந்தவங்களா இருக்கிறாங்க. சோ அந்த வகையில நம்மளுடைய சிவாங்கி எல்லாருக்குமே வந்துட்டு பிடிச்ச ஒரு கண்டஸ்டன்ட். அது மட்டும் இல்லாம இந்த சூப்பர் சிங்கர் அரங்கத்திலே நம்மளுடைய சிவாங்கி தான் வந்துட்டு குட்டி பொண்ணு அப்படிங்கறத எல்லாருக்குமே வந்துட்டு தெரியும். சோ அவங்களுடைய வாய்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உண்மையிலே ஒரு பேசும்போது ரொம்பவே டிஃப்ரெண்டா ஒரு மாதிரியா பூனைக்குட்டி வாய்ஸ் மாதிரி அப்படின்னு எலிக்குட்டி வாய்ஸ் மாதிரியா இருக்கும். பட் அவங்க பாடும்போது நம்மளுடைய சிவாங்கியா பாடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இம்ப்ரெஷன் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு வேற லெவல் வாய்ஸ் தான் வந்துட்டு அவங்க பாடும்போது வரும். சோ அந்த வகையில இந்த மாதிரியே குட்டி பொண்ணா இருக்கிற நம்மளுடைய சிவாங்கி எப்ப பாத்தீங்க அப்படின்னா எதனா குறும்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. சோ இதனாலயே நம்மளுடைய சிவாங்கிக்கு ஃபேன்ஸ் வந்துட்டு அதிகமாயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்மளுடைய சிவாங்கி பாத்தீங்கன்னா அந்த ஒரு சின்ன குறும்புத்தனமான வீடியோல ஒரு தொகுப்பை வந்துட்டு நீங்க பாருங்க. பாத்துட்டு சிவாங்கி கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படிங்கறத மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த செட்ல ஒரு நம்ம கிரிக்கெட் தங்கச்சி ஓத்தி இருக்கா, யார் தெரியுமா? ஹாய், இந்த மகரம் தான். இந்த செட்ல ஒரு நம்ம கிரிக்கெட் தங்கச்சி ஓத்தி இருக்கா, யார் தெரியுமா? ஹாய், இந்த மகரம் தான். எல்லாரும் பாருங்க, சூப்பர் சிங்கர் செட்டில் என்ன நடக்குது என்று பாருங்க. யாரு எங்களுக்கு சுனாமி சங்கதி ராணி சிவாங்கி அதான் அனுமதி. Oh my god.